இது நம்ம Web Series Factory. இன்னைக்கு நம்ம எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். எபிசோட் 12ல Big Mouse அவங்களோட ஹோட்டல்லே வச்சு எரிச்சத பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பாப்போம். நம்ம ஹீரோவும் Big Mouseம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பேசி முடிச்சிட்டு வெளியில வரப்ப அந்த ஹோட்டலே திடீர்னு வெடிச்சத பார்த்தோம். இந்த நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லா பரவுது. அத இந்த தலைவர் நியூஸ்ல பார்த்துட்டே இருக்காரு. இந்த வேலைய பண்ண சொன்னதே இந்த தலைவர் தான். யார் மூலமானா நம்ம மேயர் மூலமா தான் பண்ண வச்சிருப்பாரு. அதனால மேயர் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா மேயர் இப்ப வெளியில வராங்க. இப்ப அந்த நியூஸ் பேப்பர் காரனும் வரான். பிக் மவுஸ கொண்டது நீ தானே, எனக்கு நல்லா தெரியும், நீ சரியான விஷம் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு மேயர் அப்படியே கீழே குனிஞ்சு சிரிக்கிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மேயர் அவனோட அசிஸ்டண்ட வச்சு நம்ம ஹீரோ ஹர்வாவை கொல்றதுக்கு ஆல் செட் பண்ண சொல்லி பணம் கொடுக்கறான். அதே மாதிரி அவனும் ஏதோ ஒரு பப்புக்கு வந்துட்டு ஒரு கொலைகாரனை பிடிச்சு அவனுக்கு பணம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவையும் கொடுத்து இவனை தான் கொல்லணும், இன்னைக்கு நைட்டே இவனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறான். இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பிக் மவுஸ் ஆன அந்த தாத்தா பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவரோட பணத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவர் முன்னாடியே நீங்க ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுவேன், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சபதம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பிக் மவுஸ கொலை பண்ண இடத்துல அந்த எரிஞ்ச ஹோட்டலுக்கு போகிறான். ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம ஹீரோவை கொலை பண்ண செட் பண்ண ஆளுங்க வந்துடுறாங்க. ஹீரோ போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பதிலுக்கு அடிக்கிறான். பட் அவனால முடியல. மொத்தமா 2-3 பேர் வந்திருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோவை காப்பாத்த ஒரு ஆள் வரான். யாருன்னு பார்த்தா அது நம்ம தம்பி பிக் மவுஸோட ஆளா. அப்பதான் நமக்கே ஷாக் ஆகுது. வேகமா தம்பி கிட்ட இருந்து போனை வாங்கி அவனோட வைஃபுக்கு கால் பண்ணி சேஃபா இருக்குன்னு சொல்றதுக்கு கால் பண்றான். இப்ப தம்பி அண்ணிலாம் சேஃபா தான் இருக்காங்க, அவங்கள நாங்க சேஃபா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அங்க போன்லயே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப கரெக்டா அவ வீட்டு வாசல்ல நிறைய பேரு பிக் மவுஸோட ஆளுங்கலாம் இருக்காங்க. அவங்க இவளையும் நம்ம அப்பாவையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு, அந்த இடத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வராங்க. இதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹர்வாவையும் சேஃபா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. சர்ச்ல தான் பிக் மவுஸுக்கு ஃபியூனரல் நடக்குது. எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம தம்பி கிட்ட தான் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வார்டன் வரத பாத்துட்டு வார்டன் தான் மெயினா நம்பர் 1ஆ அப்படின்னு கேக்குறான். வார்டன் தான் நம்பர் 2வா, அப்ப நம்பர் 1 யாரு அப்படின்னு கேக்குறான். வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு தம்பி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ போய் பிக் மவுஸுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். இப்ப கரெக்டா லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. மேல நம்ம பிக் மவுஸ் பேசுற மாதிரி ஒரு திரை மாதிரி போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதுல பிக் மவுஸ் ஆன அந்த தாத்தா பேசுறாரு. ஜெயில இருக்கப்பவே இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்காங்க. இப்பதான் இதை போட்டு காட்டுறாங்க. என்ன விஷயம் சொல்றாருன்னா, நான் கண்டிப்பா இறந்துருவேன், என்னை கொலை பண்றதுக்கு நிறைய பிளான் நடந்துட்டு இருக்கு, நான் போனாலும் பரவாயில்ல, நம்ம டீம் நல்ல விஷயத்துக்காக போராடுறோம், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், கெட்டது பண்றவங்கள இந்த உலகத்துக்கு காட்டுவோம், கெட்டது பண்றவங்கள வேரோட அழிக்கணும் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு நம்ம பிக் மவுஸ். இந்த பிக் மவுஸ் நல்லவர் தான், இந்த மீடியாக்காரங்க தான் அவன் கெட்டவன், கொலை, கற்பழிப்பு, திருட்டுன்னு பண்றான்னு சொல்லிட்டு ஏமாத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிக் மவுஸ் ஆன தாத்தா சொல்றாரு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட போஸ்டுக்கு அடுத்த பிக் மவுஸா வரப்போறது ஹர்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்றாங்க. இதை நீங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல, எனக்கு ஈக்குவலான ஒரு திறமையான புத்திசாலியான ஒரு ஆளு நான் தேடிட்டு இருந்தேன், அப்பதான் தானா கிடைச்சான் இந்த ஹர்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவரை காப்பாத்த சொல்லுவார்னு பார்த்தா அடுத்த பிக் மவுஸை இவரு தானே சொல்றாங்கன்னு ஏகப்பட்ட அங்க இருக்க எல்லா டீமுக்குமே செம்ம ஷாக் ஆகுது. இது வார்டனுக்குமே ஷாக் ஆகுது. செம்மையா கடுப்பாகிறான். அவனுக்கு பிடிக்கவே இல்லை நம்ம ஹீரோவை. இந்த பிளான் எல்லாமே நீ தானே பண்ண, அந்த வீடியோவை எடுத்தது கூட நீ தானே, நீ பிக் மவுஸ் ஆகணும்னு தானே எங்க தலைவரை போட்டு தள்ளன அப்படின்னு வார்டன் கோபப்படுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறீங்க, இந்த வீடியோக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல, இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, நான் எப்படி இந்த பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்ப எனக்கு தெரியும்டா ஃப்ராடு, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வார்டன் அடிக்க போறான். இப்ப வேகமா ஒரு சவுண்டு கேக்குது, சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவர்தான் பிக் மவுஸுக்கு நம்பர் 1. இவர்தான் இந்த கல்ப்ட் கும்பலுக்கே நம்பர் 1. பிக் மவுஸுக்கு அடுத்த இடத்துல இவர் தான் இருக்காரா? இவர் சொல்றதான் எல்லாருமே கேட்கணும். இப்ப இவருமே பிக் மவுஸ் ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது நம்ம ஹீரோ ஹர்வா தான் சொல்லவும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா வார்டனுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த இடத்த விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நம்பர் 1 என்ன சொல்றான் அப்படின்னா, நீ மட்டும் இதை அக்செப்ட் பண்ணலனா நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு அடுத்தடுத்து துரோகம் நடந்துட்டே இருக்கு. இது அவனால தாங்கிக்கவே முடியல. பிக் மவுத்தோட ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி துரோகம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த நாடகம் ஃபுல்லா துரோகத்தை தான் மெயினா காட்டிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்தால ஒரு வில்லன் அவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிச்சு அவனையும் தூக்கு மாட்ட வச்சு அவனையும் கொலை பண்ணிருப்பாங்க பிக் மவுஸோட டீம். இத மேயர் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லவோ உடனே மேயருக்கு செம்ம கடுப்பாகுது. கையில இருந்த கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவ்வளோ டென்ஷன் ஆகுறான். இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படிடா எனக்கு துரோகம் பண்ண தோணுச்சு? உன்னை எவ்வளவு நம்பினேன். என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறதுடா நான் ஆசைப்பட்டேன். உனக்கு நான் ஏதாவது பண்ணிருப்பேனா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறான். அவன் கண்ணுல கண்ணீர் தேங்கி நிக்குது. அவனோட வலி எனக்கு நல்லாவே புரியுது. அடுத்த சீன்ல இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாவே இருக்கான். உனக்கு நாளைக்கு நான் எல்லா விஷயமே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக போயிருக்கான். அங்க போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். என்னதான் பிக் மவுஸா ஏத்துக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் மந்த்ரா ஹர்வாக்காக சப்போர்ட் பண்றா. ஆனா அப்பா ரொம்பவே பயப்படுறாங்க. வேணா, இது ரொம்பவே ரிஸ்க். உனக்கு ஆபத்து நடக்கும். நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆனா அப்பாவை நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா. இப்படி இருந்தா உலகத்துல இருக்க தப்ப யாருதான் தட்டி கேட்பா? நம்ம ஹர்வா இருக்கான். எல்லாத்தையும் தட்டி கேட்பான். எல்லா தப்பான விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. சரி, நீ என்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல வேணாம். ஆனா பிக் மவுஸோட பொண்ணு எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேக்குறான். உடனே இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. நம்ம பிக் மவுஸோட பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பா. அந்த மெடிக்கல் கம்பெனியை பத்தி அவளுக்கு A to Z எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பா. ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தனால இந்த விஷயம் அந்த தலைவருக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை உயிரோட காட்டுக்குள்ள வச்சு எரிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட எலும்பு மட்டும் தான் மீதியா இருக்கும். அந்த எலும்புல அந்த பொண்ணோட ரிங் இருக்கும். அந்த ரிங்கை வச்சுதான் இது பிக் மவுஸோட பொண்ணுனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லவும் நம்ம ஹீரோக்குமே அவ்வளோ கோவம் வருது. அந்த கெமிக்கல் ஃபேக்டரினால இவ்வளோ பேரோட உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஃபேமிலியை இந்த உலகத்துக்கு கெட்டவங்கன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியோட ஒவ்வொரு மெம்பர்ஸ் பத்தியும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரி பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. இதே நேரம் இந்த விஷயம் நம்ம டைரக்டருக்கு தெரிஞ்சிருது. யாருன்னா மேயரோட வைஃபுக்கு. உடனே வேக வேகமா நம்மளோட பர்சனல் பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவளுமே வில்லித்தனமா மாற ஆரம்பிக்கிறா. நல்லவளா இருந்தது போதும், இனிமே கொஞ்சம் தெளிவா யோசிப்போம்னு சொல்லிட்டு வேக வேகமா தேவையில்லாத பழைய மருந்தெல்லாம் குடோன்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ அந்த குடோனே காலி பண்ண உத்தரவிடுறா. எல்லாருமே அங்க இருக்க மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அவசர அவசரமா. இந்த விஷயம் தலைவருக்கு தெரிஞ்சு இவளை கூப்பிட்டு அனுப்புறாங்க. இவளும் தலைவரை பார்க்க போறா. இந்த டைம் வெளியில இவங்க 2 பேருமே நின்னுட்டு வெளியில அந்த கொலைகாரங்க 3 பேரும் நின்னுட்டு உனக்கு எவ்வளவு திமிரு, கம்பெனி விஷயத்தை நீ எதுக்கு மூக்கம் நுடைக்கிற அப்படின்னு செம்மையா சத்தம் போடுறாங்க. இப்ப அவங்க எல்லாத்துக்குமே அமைதியா பேசாம உள்ள வந்துட்டு தலைவரை பார்த்துட்டு டீடைல் சொல்றா. நம்மளோட பர்சனலான விஷயம் நிறைய பேருக்கு லீக் ஆயிடுச்சு, வெளியில தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவசர அவசரமா குடோனை கிளியர் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்றா. உடனே பெரியவரு சிரிக்கிறாரு. என் பேத்தின்னு நீ நிரூபிச்சிட்ட, நீ ரொம்ப டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்படியே இவ்வளவு சிரிச்சுட்டு அந்த வில்லன்களை பார்த்து முறைக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம மேயரும் வைஃபும் வெளியில வராங்க. நீ ஆபத்தான விஷயத்துல மாட்டிக்க போற, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, உங்க கையில அழுக்கு படக்கூடாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா மெயின் வில்லனே இவன் தான். இவன் மேல தப்பு வரக்கூடாதுன்னு இவனுக்காக மேயரோட வைஃப் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. இப்படி இவங்க பாசமா பேசிக்கிறாங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம மேயரை கொலை பண்றதுக்காக பிக் பாஸோட ஆளுங்க வந்திருப்பாங்க. அவனை போட்டு செம்மையா அடிப்பாங்க. அவனு எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுக்கிறான். இந்த ஃபைட்ல நம்ம மேயருக்கு கையில அடிபட்டுரும். இப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஜெயில ஒரு மொட்டைய பாத்துருப்போம்ல, லீடர்னு சொல்லிட்டு கேப்டன். அந்த கேப்டனை அவனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நம்ம ஹீரோ வெளியில கூட்டிட்டு வந்துருவான். அவன் எனக்கு என்ன சொல்லிருப்பானா, இவனுக்கு ஒரு ஷெஃப் ஆகணும்னு ஆசை. அதனால பிக் மவுஸோட ஹோட்டல்லயே ஷெஃப் ஆகுறதுக்காக இவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே இவனோட அடியாளங்களை சேர்த்து இவங்க ஒரு கேங்க மெயின்டைன் பண்றாங்க. இப்ப இவங்களோட கேங்ல குறையிறது வார்டன் மட்டும்தான். எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரும்னு வார்டனை பார்த்து பேச போறாங்க. ஆனா வார்டன் செம்ம திமுறா பதில் சொல்லிட்டு இருக்கான். கடுப்பான ஃப்ரெண்டு அவனை போட்டு அட்டை அட்டின்னு அடிச்சு மண்டை ஃபுல்லா செலோ டைப்பை ஊத்தி ஒரு காருக்குள்ள உட்கார வச்சு அப்படியே பெட்ரோலை ஊத்தி எரிக்க பாக்குறாங்க. அவனை மிரட்டுறாங்க, பிக் மவுஸ் ஒத்துக்கிறியா ஹர்வாதா, பிக் மவுஸ் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு போட்டு அவனை அப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் மரண பயத்துல ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன்னு கத்துறான். அப்படியே அவனை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ காலடியில மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வயசுக்கு பெரியவர்னு சொல்லிட்டு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து கேதர் பண்ண பாக்குறா. அசோக்னு ஒரு பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபேக்டரியில வர்க் பண்ண ஒரு தாத்தாவோட பேரன், அவன் குளத்துல விழுந்து இறந்து போயிட்டான். அந்த அசோக்குங்கிற பையனோட தாத்தாவை தான் காரணமே இல்லாம கார்ல வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. அது ஆக்சிடென்டா இது ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு தெரியல அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா வருது. இந்த விஷயத்த நம்ம தம்பி கிட்ட சொல்றாங்க. அப்ப வேக வேகமா அந்த இறந்து போன பையனோட பேக்ரவுண்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம மேயரையும் செக் பண்றாங்க. இப்ப மேயர் அடிக்கடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்க ஒரு தாத்தாவை கவனிக்கிறாங்கன்னு இவனுக்கு ஒரு செய்தி வருது. உடனே வேக வேகமா இவங்க ரெண்டு பேரும் அந்த தாத்தாவை பார்த்து பேசுறாங்க. அந்த தாத்தா ரெண்டு சின்ன பசங்க இருக்கிற ஒரு போட்டோ வச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என் பேரன் அசோக் இறந்துட்டான், குளத்துல விழுந்துட்டான், என் பேரன் அப்படின்னே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஏதுன்னு அந்த தாத்தா கிட்ட விசாரிக்கிறப்ப பக்கத்துல இருக்கான் அவன் பேரனை விட்டுட்டு இறந்து போன பையனை விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு பையனை என் பேரன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க பேரு இவன் தானே தாத்தா, இந்த பையன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. உடனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பையனை காட்டி இவன் தான் என் பேரன் இறந்துட்டான், என் பேரன் இறந்துட்டான்னு பதறாரு. இப்பதான் ஒரு பெரிய சூழ்ச்சியை நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. ஆக்சுவலா அந்த குளத்துல இறந்தது இந்த தாத்தாவோட பேரன் தான். ஆனா கெமிக்கல் ஃபேக்டரியோட தாத்தாவோட பேரன் இறந்ததுன்னு நம்ம மேயர் மாத்தி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா அந்த குளத்துல இறந்து போனது இந்த தாத்தாவோட பையன் தான். ஆனா அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வர்க் பண்ண தாத்தாவோட பேரன் தான் இறந்து போனான்னு இந்த மேயர் தான் பொய்யா சொல்லிட்டு அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில ஒரு தாத்தா காமிச்சாங்கல்ல, அந்த தாத்தாவோட பேரன் தான் இப்ப வளர்ந்துருக்க மேயர். அந்த தாத்தாவோட பேரன் சொன்னா பழி வாங்க தான் உள்ள வந்திருக்கான்னு தலைவர் சேர்த்துக்க மாட்டாருன்னு வேற யாரோ இறந்து போன ஒரு பையன் தான் கெமிக்கல் ஃபேக்டரியில வர்க் பண்ண தாத்தாவோட பையன்னு பொய் சொல்லி இவன் ஜாயின் பண்ணிருக்கான். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல மேயரை காட்டுறாங்க. அவனை கொலை பண்ண வந்தனால நியூஸ் மீடியா எல்லாத்துக்குமே பரவிடுச்சு. அவனை பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹர்வா மேயர் தேர்தலுக்கு போட்டியிட போறதா அபிஷியலா அறிவிக்க கொடுக்கறான். அதுக்காக நியூஸ் பேப்பர் காரன் கிட்ட தனியா வந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா உன்னோட பணம் எல்லாமே எங்க இருக்கு நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹர்வா கேக்குறான், என்னை தலைவர் கிட்ட மட்டும் கூட்டி போ, மீதி எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பேப்பர்காரன் தலைவர் வீட்டுக்கு போறான். அங்க இவன் வந்திருக்கிறத பார்த்துட்டு மேயர் பதட்டமா போய் தலைவர் கிட்ட போய் பேசுறான். வெளியில ஹர்வா நிக்கிறான். அவனை உள்ளக்க விடாதீங்க, போ சொல்லுங்க அப்படின்னு நம்ம மேயர் போய் தலைவர் கிட்ட சொல்றான். ஆனா தலைவர் அவனை வர சொல்லுங்க, அவன் ரொம்ப டேலண்டான பையன், அவன் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பேப்பர்காரன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு தலைவர் கிட்ட பேச போறான். அங்க இவனை பார்த்ததும் தலைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. இவன் ரொம்ப டேலண்டா பேசுறனால எதுக்காக தலைவரை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. நம்ம ஹீரோ வந்திருக்கிறத பார்த்துட்டு மேயர் ரொம்பவே பயப்படுறான். ஹீரோ பேச வரான். இதோட எபிசோட் 13 முடிக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.